மாதிரி விட்டாங்க. இப்ப போயிட்டு கழுவிட்டு குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க. முள்ளு இல்ல, சைடு முள்ளு இல்ல, நடுமுள்ளுதான் போல. என்ன செய்ய போறோம் அப்படின்னா, விலை மீன் வாங்கிட்டு வந்திருக்காங்க மாமா போயிட்டு. கடல் மீன் தாங்க அது, கடையிலேயே வெட்டி கிளீன் மீன் வாங்கிட்டு வந்தாங்க. இப்ப போயிட்டு கழுவிட்டு குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க. மீனை பாருங்க, அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்குங்க. உப்பு மஞ்சள் போட்டு ஒரு வானல்ல வச்சிருக்கேன், அதுல போட்டுக்கலாம் வச்சுட்டு. கல்கண்டு மாதிரி இருக்கு மாமா, நல்லா மீன் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. கடல் மீன் தக்காளி வெங்காயம் வெட்டுறேன்னு சொல்லி கையை வெட்டிட்டாங்க அம்மா. கட்டி கட்டி வச்சு கையை எரியுது. அதுக்குதான் இன்னைக்கு உனக்கு மீன் ஸ்பெஷல், விலை மீன் ஸ்பெஷல் இன்னைக்கு உனக்கு. அதுதான் ஆமா, நேற்று தான் அது வெட்டுச்சு மீன் முள்ளு குத்துது நறுக்கு நறுக்கு. நல்லா வாஷ் பண்ணிட்டு உள்ள குடல் கிடல் இருக்கான்னு விரல விட்டு பார்த்தேன். இந்த வானல தாங்க வதக்க போறோம் நம்ம. ஃபர்ஸ்ட் முழுசா வெங்காயத்தை கழுவிக்கலாம். கருவேப்பிலை கண்டிப்பாக கருவேப்பிலை போடணுங்க மீன் குழம்புக்கு, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து இந்த பேக் சைடில் இருக்கிறத வந்து கட் பண்ணிக்கணும். அடியில் கோம்பு இருந்த பகுதியை கட் பண்ணுறியா? கட் பண்ணிட்டு கழுவிட்டு அப்படியே முழுசாக போட்டுக்கணும். கையை பார்த்து விட்டு ஏற்கனவே கையில் வெட்டிக்கிட்டேன்ல. இப்போ கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கணும். தனி மிளகாய்த்தூள் கொஞ்சம், அடுத்தது வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள், தேவையான அளவு எண்ணெய், அவ்வளோதான். இப்போ அடுப்பு வத்த வச்சுக்கலாம். அவ்வளோதான், நல்லா வதக்கு வதக்குன்னு வதக்கணுங்க. அவ்வளோதான், நல்லா வதங்கிடுச்சு. பாருன உடனே இதை அரைச்சிக்கலாம். இப்போ ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. தக்காளில முழுசா இருக்கு, அது ப்ராப்ளம் இல்லையா? அரைப்பட்டுறோம். அரைச்ச மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். அதில் என்ன, அது புளி தண்ணியா? புளி புளி சுடுதண்ணில் ஊற வச்சிருந்தேன். இந்த புளியவும் கரைச்சி இதில் மிக்ஸ் பண்ணிக்கணும் மசாலால. புளி தண்ணியை கரைச்சாச்சு, இப்போ சேர்த்துக்கலாம்.
புளி தண்ணி கரைசலையும் ஊற்றியாச்சு. இப்போ இதில் மிக்ஸ் பண்ணணுமா? உப்பு சேர்த்துக்கணும். இப்போ உப்பு சேர்த்துக்கணும் தேவையான அளவு. இன்னைக்கு வந்து நான் தேங்காய் சேர்க்காம தான் நான் குழம்பு வைக்கிறேன் மீன் குழம்பு. எண்ணெய் சேர்த்துக்கலாம். வெந்தயத்தை சேர்த்துக்கலாம். இப்ப கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த புளி கரைசல், இந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரெலாம் செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைனா சேர்த்துக்கோங்க. ஒரு கொதி வரட்டும், அதுக்கப்புறம் மாங்காவை சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்குதுங்க, இந்த டைமில் மாங்காவை சேர்த்துக்கலாம். கிண்டி விடுவோம். நல்லா குழம்பு வற்றி வரட்டும், அதுக்கப்புறம் தான் மீனை சேர்த்துக்கணும். மாங்காய் சேர்த்தோன்னே வாசம் எப்படி இருக்குது வருவோமா? வாசனை வந்துருச்சு. மீன் இன்னும் போடவே இல்லை, ஆனால் மீன் குழம்பு வாசனை வந்துருச்சுல. குழம்பு நல்லா கொதிச்சு, குழம்பு நல்லா வத்தி வந்துருச்சு. இப்போ மீனை சேர்த்துக்கலாங்க. அடுப்பு சிம்மில் வச்சிடணும். நான் தேங்காய் சேர்க்கல இன்னைக்கு சுத்தமாகவே. நான் தேங்காய் சாப்பிட்டாக்க பாப்பா வாமிட் எடுக்கிறாங்க, அதனால தேங்காய் சேர்க்கல நான் குழம்புக்கு. போட்டு கிண்ட கூடாதுல, உள்ள தள்ளி விட்டுருக்கேன். அந்த ஆவிலே வெந்துடும். சும்மா ஒரு நிமிஷம் வச்சிருந்தா அப்படியே ஆஃப் பண்ணிடலாம் மேம் அடுப்பு, அவ்வளோதான். ஓகே, அவ்வளோதான். ஒரு நிமிஷம் ஆயிடுச்சுங்க. அந்த ஆவிலே மீன் குழம்பு வந்து மீன் வெந்துடும். அப்படியே வச்சிருந்தா உடஞ்சிரும். இப்போ இறக்கிக்கலாம். எண்ணெய்லாம் பிரிஞ்சு நிற்கிது பாரு. நம்ம ஏற்கனவே ஆனா விலை மீன் வந்து வறுவல் பண்ணி சாப்பிட்டுருக்கோம் நிறைய டைம்ல. இந்த டைம் தான் குழம்பு ட்ரை பண்ணிருக்கோம். மீன்லாம் நல்லா உடையில அப்படியே கரெக்டாக இருக்குல்ல. எக்கு எக்கு எனக்கு வச்சுடு. நான் எக்லாம் வந்து சாப்பிட்ட மாதிரி இருக்கு நடுவில். பாப்பா குதிரை வச்சிருக்க, உரிக்கும் போது குறைதறதா இல்லை நீ குதிரை வச்சிருக்கியா? முள்ள இல்ல, சைடு முள்ள இல்ல, நடுமுள் தான் போல. சின்ன குழந்தைங்க நல்லா போடுறாங்க. அப்படியே நடுமுள் எடுத்துட்டு நடுது மட்டும்தான். முள்ளே வந்து சைடு முள்ளே இல்லை போல. அப்படிங்க பேர் தனியாக வந்துட்டுது ஃப்ளஷ்ஷு.
சண்டே வந்து விலை மீன் ஸ்பெஷல் ஆயிடுச்சு.